ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பொங்கல் சங்கராந்திக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் போலி. இது பருப்பு வச்சு நான் செஞ்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துருக்கேன். எனக்கு தேங்காய் இதில் சேர்த்தாலும் கொஞ்சம் பிடிக்கும். நீங்கள் வேணும்னா வெறும் பருப்பு வச்சு கூட செய்யலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் மைதா, பிஞ்ச் ஆஃப் சால்ட், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சுக்கணும். நல்ல கை வச்சு 10 நிமிஷமாவது பிசைஞ்சாதான் அது நல்ல சாஃப்டாக வரும். ஸோ சாஃப்டாக பிசைஞ்ச மாவை ஒரு மினிமம் 1 மணிக்கூறாவது ஊற வச்சு, ஸோ அது ஊறதுக்குள்ள நம்ம பூரணை செய்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பூரணை செய்கிறதுக்கு 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். அது நல்லா கரைஞ்சதும் ஒரு சிரப் மாதிரி வந்து கொதித்ததும் அதை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு குக்கர் பேன் ஒரு எனி பேனில் 1/4 கப் கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி கழுவி தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் 10-12 நிமிஷம் கூட ஆகும் வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தொட்டு பார்த்தா நல்லா அமைக்கினா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கணும் அந்த கடலைப்பருப்பு. ஸோ இப்போ இந்த வெந்த கடலைப்பருப்பை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடணும். ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பேனில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகையும் வடிகட்டியில் அப்படியே அதுக்கு அதுலேயே ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணலாம். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சு வரும். அப்போது 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் வேண்டான்னா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வெறும் பருப்பு போலி பண்ணுவாங்க, வெறும் தேங்காய் போலியும் செய்வாங்க. நான் இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன், எனக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்து அது கொஞ்சம் நல்லா திக்காகி வரது வரைக்கும் அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ 2 மணிக்கூரில் நல்ல மாவு சாஃப்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபில்லிங் ஆறினதும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாகலைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் கையில் நெய் தடவிட்டு மாவையும் அந்த ஃபில்லிங்கையும் நம்ம ஈக்குவல் உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம போலியாக போட போகிறோம். நான் 2 வேட்ஸ் காமிச்சிருக்கேன். அதாவது இலையில் கை வச்சு தட்டுறதும், இன்னொன்று ரொம்ப ஈஸியாக நம்ம பட்டர் பேப்பர் வச்சு சப்பாத்தி பறுத்துற மாதிரி பருத்தி அதுவும் செய்யலாம். இப்படி செய்யும்போது ரொம்ப தின்னாக வரும் போலி. ஸோ ஒரு பட்டர் பேப்பரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த மாவை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி நடுவில் அந்த பூரணத்தை வச்சு ஓரம்லாம் அதில் நல்லா மடக்கி வெளியில் அந்த பூரணம் தெரியாமல் நல்லா உருட்டையாக உருட்டி வச்சுக்கணும். ஸோ இன்னொரு ஷீட்லேயும் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வச்சுட்டு சப்பாத்தி குழவியில் நம்ம லேசாக பறத்தலாம். பறத்தும்போது நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பறத்தணும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஒல்லியாக கூட நமக்கு பறத்தலாம். எவ்வளோ தின்னு வேணுமோ அவ்வளோ தின் கிடைக்கும் அந்த போலிக்கு. ஸோ இப்போ தவாவை சூடு பண்ணிவிட்டு முள்ள அதில் போட்டு மேலே அந்த ஷீட்டை மெதுவாக எடுத்துடலாம். சரி, ரொம்ப தின்னாக இருக்கு இந்த போலி. பூர்ணம் வெந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ ஒன்லி மேலே உள்ள மாவு வேகணும். ஸோ திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து அதை நம்ம எல்லாம் சுட்டு எடுக்கலாம். ஸோ இப்படி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சுட்டதை வைக்கும்போது இப்போ அந்த சுட்ட போலியை சூடாக ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் கொஞ்சம் பருத்தி வச்சிங்கன்னா நல்லா விசர்க்காமல் இருக்கும்.
ஸோ இப்போ இலையில செய்கிறது பார்க்கலாம். இலையை வாழை இலையை எடுத்துட்டு அதில் ஒரு உருண்டை மாவையும் பருத்திட்டு அதே மாதிரி பூர்ணம் உள்ள வச்சு அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா அதில் பொதிஞ்சு வைக்கலாம். அந்த மா ஃபில்லிங் வெளியில் தெரியாமல் வச்சுட்டு அது கையில் நமக்கு எவ்வளோ தின்ன வேணுமோ அவ்வளோ அதை பரத்தலாம். இது ரொம்ப தின்ன வராது, பட் ஓரளவுக்கு இதுவும் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது. ஸோ இதையும் அதே மாதிரி கல்லில் போட்டு அந்த இலையை முள்ளை எடுத்துட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம். கொஞ்சம் நெய் தடவி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி அதை எடுத்துக்கலாம். ஸோ இது ஸ்லைட்டாக கொஞ்சம் தடியாக இருக்கும், ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ இப்போ எல்லா போலியும் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சாச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கம்லோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.